வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா எடுத்த எல்லா காரியமும் தடையின்றி முடிக்க உதவுறதுக்கு மிகவும் ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன பரிகாரம் பாக்குறீங்களா சில தூவிங்கும் காரியத்தில் எப்போதுமே நமக்கு சில தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கணும் இல்லையா அதனால வேலையை பாதையிலேயே நிறுத்திவிட்டு விட்டு புதிதாக வேலை உதவ தொடங்குவாங்க இந்தக வேலை தவிர இத்தகைய நிலைமையை தவிர்த்திட மிக எளிமையான ஒரு பரிகருக்கு பாருங்க அது என்னன்னா புதிய காரியத்தை தொடங்குறதுக்கு நாற்பத்தி நாள் நாளுக்கு முன்னாடி காலையில எழுந்து விநாயகருக்கு அருக்கும் படைத்து படைத்துவிட்டு மகா கணபதி சகசரநாம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் மட்டும் ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிக்க போற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க இல்ல ஒரு விஷயமா புதுசா ஒரு கார் வாங்க போறீங்க இல்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போறீங்க இல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கணுமா அதுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடி காலையில எந்திரி விநாயகருக்கு அருங்கம்பூர்ல வச்சுட்டு மகாகணபதி சகசிரநாமம் சொல்ல சூத்திரம் சொல்ல வைட்டு வர உங்களுக்கு எடுத்த காரியம் அனைத்துமே எந்த விதமான தடையும் இன்றி அற்புதமாக நடைஞ்சு முடிக்கும் இதுதான் ரெண்டாவது எந்த வகையான தீபம் விளக்குல தீபம் ஏத்தினா உங்களுக்கு என்ன பலன்னு முன்னாடி வீட்டில பாத்துருப்போம் அது நிறைய பேர் வந்து மறுபடியும் அது ஒரு குழப்பத்திலயே இருக்காங்க அவங்களுக்காக நம்ம இப்போ இந்த பதிவை நம்ம சொல்றோம் சரிங்களா விளக்கு ஏற்று வந்து என்பது ஒரு சாதாரண சம்பிரதாயம் விஷயம் கிடையாதுங்க விளக்கேற்றத்துக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ரீதியா பல அல அற்புதமான விஷயங்கள் அதுல இருக்கு அதே போல விளக்கு பல விதம் இருந்தாலும் ஒவ்வொரு விதக்கு ஏத்துறதுனால ஒவ்வொரு விதமான பலன் இருக்காது அதுன்னா இப்போ மண்ணால் செயல்பட்ட விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பீடை விலகி பீடை எல்லாம் விலகி சந்தோஷம் ரொம்ப அதிகமாகும் வெளியில் ஏற்றுனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து திருமகளினோட பரிபூர்ண ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வீட்டில் வந்து செல்வம் சண்டிப்பாக சேரும் அடுத்தது பஞ்சலோக விளக்கத்தில் அதில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் இருக்க துர்சக்திகள் சக்திகள் விலகி வீட்டில் தேவதை வசதியும் உண்டாகும் அடுத்தது வெண்கலத்தில் ஏற்றுனீங்கன்னா வீட்டில் இருக்க நோய் நோ நொடியெல்லாம் விலகி ஆரோக்கியம் கூடும் சரிங்களா இரும்பில் விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உடைய அவங்களால் உண்டான தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகி ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ இதுதான் விதவிதமான விளக்கு ஏற்றுவதற்கான விதமான பயன்கள் இந்த பலன்கள் தெரியாமல் எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரே விளக்கு இந்த பித்தளை விளக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் நண்பர்களே அதாவது பித்தளை விளக்குன்னு சொல்லப்படுற அந்த வெண்கலை விளக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் எல்லாருமே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இப்ப எல்லாம் விளக்கு ஏற்றினா இப்படிலாம் பலன் இருக்குன்றது நிறைய பேர் நமக்கு சொல்லவே இல்லை இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை நண்பர்களே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு என்ன விளக்கோ அது ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர முடியும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அனைவரும் இதை நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி ஏற்படும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம்